இந்த அரசு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போடுவதும் இந்த வழக்குகளின் மூலமாக அரசியல் செயல்பாடுகளை முடக்குவதற்குமான முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. பொய் வழக்குகள் தொடர்ச்சியாக புனையப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வழக்குகளின் மூலமாக எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கான பணிகளை இந்த அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் 20க்கும் அதிகமான பொதுக்கூட்டங்கள், அரசியல் நிகழ்ச்சிகள் எங்களுக்கான அனுமதி என்பதை ரத்து செய்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு கருத்து சுதந்திரமற்ற ஒரு சூழலை இந்த அரசு திட்டமிட்டு உருவாக்கி வருகிறது. இப்பொழுதும் கூட நாங்கள் வழக்குக்காக நீதிமன்றம் வந்திருக்கின்றோம். என்னுடைய பாஸ்போர்ட்டை இந்த அரசு முடக்கி வைத்திருக்கிறது. இது குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய நிலையிலே காவல்துறை நீதிமன்றத்தில் இருக்கிறது. தகுந்த காரணம் இல்லாமல் எனது பாஸ்போர்ட் என்பது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஐநாவினுடைய கூட்டத்தொடரில் பங்கேற்கக்கூடாது என்று நெருக்கடி தருகின்ற வகையிலே இந்த செயலை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. 2 ஐநாவினுடைய கூட்டத்தொடரிலும் இந்த வருடத்திலே பங்கேற்க முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இப்படியாக தொடர்ச்சியாக எங்களுடைய பொது வெளியை, எங்களுடைய அரசியல் வெளியை, எங்களுடைய சுதந்திரத்தை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்து வருவதை நாங்கள் இந்த சமயத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றோம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் வழக்குகளை போலியாக புனைந்து இந்த அரசு நடத்தி வருகிறது என்பதை தருணத்தில் நாங்கள் அம்பலப்படுத்த விரும்புகின்றோம். சார், சமீபத்தில் சீமான் வந்து ராஜீவ்காந்தி கொலையை நாங்கள் தான் செஞ்சோம், அதாவது விடுதலை புலிகள் தான் இந்த கொலையை செஞ்சதுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில். அது பல்வேறு சர்ச்சையை உண்டாக்குச்சு. மே 17 நிலைப்பாடு என்ன சார் இதில் சீமானோட கருத்தில்? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது முழுமையாக நிறைவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு அல்ல. அது சர்வதேச சதி குறித்தான விசாரணை இதுவரை நிலுவையில் இருக்கிறது. இந்த விசாரணையில் இந்திய அதிகாரிகள் மீதோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சந்தேகம் இருப்பதாக ஜெயின் கமிஷன் அறிக்கை உள்ளிட்ட அறிக்கைகள் சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கை விசாரணை செய்த, ராஜீவ் கொலை வழக்கை விசாரணை செய்த ஜெயின் கமிஷன் அறிக்கை சுப்பிரமணியசாமி, சந்திரசாமி உள்ளிட்ட நபர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே சுப்பிரமணியசாமி என்பவர் இந்த கொலை நடந்த தருணத்திலே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அமைச்சர் ஒரு பிரதமரினுடைய கொலை, முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படுவது இதுதான் முதல் முறை. ஆனால் இந்த சுப்பிரமணியசாமி இதுவரை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல், தண்டனைக்கு உள்ளாகாமல் பொதுவெளியிலே அரசியல் செய்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படியான சூழல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, வர்மா கமிஷன் அறிக்கை பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த தருணத்தில் இந்தியாவினுடைய உளவுத்துறையாக இருந்த ஐபியினுடைய தலைவராக இருந்த MK நாராயணன் மீதான குறைபாடுகள் இருப்பதாக இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அன்று காங்கிரஸில், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பொறுப்பாளராக இருந்த மரகதம் சந்திரசேகர் அவர் மீது சந்தேகக்கரை என்பது இங்கே கோடிட்டு காட்டப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்த மார்கரெட் ஆழ்வா மீது இந்த குற்றச்சாட்டு என்பது கேள்வியை எழுப்பியிருந்தது. இது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே இந்த கொலையிலே தொடர்பு இருக்க முடியும் என்று யாஷர் அராஃபத் உள்ளிட்டவர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருந்தார்கள். ஆக இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் வர்மா கமிஷன் அறிக்கை என்பது காணாமல் போய்விட்டது என்கின்ற சூழலையும் பார்க்கின்றோம். அப்படியான ஒன்று இருப்பதாக, அப்படியான ஒரு அறிக்கை இல்லை என்பதாக மத்திய அரசு அறிக்கை கொடுத்ததான தகவலை நாங்கள் செய்தியில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மேலும் ஜெயின் கமிஷன் என்பது இந்த விசாரணை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதையும் கவனித்திருக்கின்றோம். ஆக இப்படியான பல்வேறு குளறுபடிகளை, குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கக்கூடிய இந்த வழக்கிலே தமிழர்கள் தான் செய்தார்கள் என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. அப்படி செய்யக்கூடிய அளவிற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த ராஜீவ்காந்தியை பொறுத்தவரை அமைதிப்படை என்பது சர்வதேச அளவிலே ஒரு போர்க்குற்றங்களையும் இனப்படுகளையும் செய்ததான குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. ராஜீவ்காந்தியின் மீது இந்த போர்க்குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற மனித உரிமை அமைப்பு அப்பொழுதே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்திருந்தால் சர்வதேச அளவிலே ஈழத்தில் நடத்திய பல்வேறு குற்றங்களுக்காக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் தமிழர்கள் பெருந்தன்மையாக இங்கே முக்கிய விவாதத்திற்கு கொண்டு வராமல்
இந்த வழக்கிலே போலியாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 28-29 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய எழுவர் விடுதலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எழுவர் என்பது இதில் போலியாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. விசாரணை அதிகாரிகளை இவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இவர்களை விசாரித்தவர்கள், இந்த 7 தமிழர்களை விசாரித்தவர்களே பகிரங்கமாக இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொன்ன பிறகு இந்த இவர்கள் 7 பேருடைய விடுதலையை என்பதை இந்த பாஜக அரசும் காங்கிரஸும் தடுத்து வைத்திருக்கிறது உலகறிந்த விஷயம். இந்த 7 பேரிலே 3 தூக்கி கயிற்றில் ஏற்றுவதற்கு காங்கிரஸ் துணிந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த ராஜீவ்காந்தி கொலையை முன்வைத்து இந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்ததிலே காங்கிரஸ் என்பது பகிரங்கமாக நிலைப்பாடு எடுத்தார்கள். ராஜீவ்காந்தி கொலையை முன்வைத்து தான் விடுதலை புலிகள் மீதான தடையை இவர்கள் இது நாள் வரை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாட்டாளர், குறிப்பாக திராவிட இயக்க செயல்பாட்டாளர், பெரியாரிஸ்டுகள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நின்றவர்கள் அனைவருமே இந்த வழக்கை முன்வைத்து தான் முடக்கப்பட்டால் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம். ஆக இப்படியான ஒரு மோசமான ஒரு அடக்குமுறையை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது தமிழர்கள் மீது ஏவிவிட்டது என்பதை பல்வேறு சம்பவங்களை நாம் கண்கூடாக பார்த்துருக்கோம். சமகாலத்தில் நடந்த ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்பொழுது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது விவாதம் என்பது, இந்த தருணத்தில் விவாதம் என்பது வேறொரு நோக்கங்களுக்காக பயன்பட்டு விடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எழுவருடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவது என்பதுதான் தமிழினத்தினுடைய மைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக தோழர் செங்கோடியை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த எழுவர் விடுதலையை நாம் உறுதி செய்யாமல் இது குறித்தான ஒரு விவாதத்தில் நாங்கள் இறங்க முடியாது. ஏனென்றால் இது குறித்து நாங்கள் கிட்டத்தட்ட 18 பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். மே 14 இயக்கம் 2011 ராஜீவ் கொலை வழக்கு குறித்து 11 பக்க அறிக்கை சந்தேகங்களை எழுப்பி காங்கிரஸ் அரசை நோக்கி நாங்கள் முன்வைத்திருந்தோம். இதுவரை அதற்கு முறையான பதில் அளிக்கப்படவில்லை. இந்த கொலை குற்றச்சாட்டிலே குற்றம் சாட்டப்பட்ட சர்வதேச நபர்கள், அதிகாரிகள், பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டவர்கள் இது குறித்தான சர்வதேச தொடர்புகள் குறித்தான ஆவணங்களை லண்டன் ஏர்போர்ட்டிலே தொலைத்த அதிகாரி உள்ளிட்ட பலரை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். இதுவரை அதற்கு முறையான பதில் இல்லை. இந்த நிலையில் தான் எழுவர் விடுதலை என்பதை நோக்கியான தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், போராட்டங்கள் நடத்தி வந்தோம். தமிழர்கள் தான் இந்த இனப்படுகொலை, இந்த ராஜீவ்களை செய்தார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் கடந்த 18 வருடங்களாக இந்த மண்ணில் நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழர்கள் தான் இந்த கொலைக்கு பொறுப்பாளிகள் என்று சொல்லி தமிழர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இது குறித்து பேசுபவர்கள் இந்த விளைவுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பொறுப்புடன் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அது அவ்வாறாக இல்லாமல், இது குறித்தான முழுமையான ஆய்வு இல்லாமல் ஒரு கருத்தை பதிவிடுவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த எழுவர் விடுதலை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கும் உதவியாகத்தான் அமையும் என்பது எங்களுடைய கருத்து. ஆக எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்த வேண்டும், விடுதலை புலிகள் மீதான தடை என்பது நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ராஜீவ் கொலை என்பதிலே அது ஒரு பயங்கரவாத செயலாக கருதிவிட முடியாது என்று உச்சநீதிமன்றமே கருத்து சொல்லியிருக்கிறது. அது தனிப்பட்ட செயலாக தான் பார்க்க முடியுமே ஒழிய அது பயங்கரவாத செயலாக பார்க்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் வைத்து தான் விடுதலை புலிகள் மீதான தடை என்பது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகள் மீதான தடையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஈழ விடுதலை ஆதரவாளர்களை அரசு பொய் வழக்கு போட்டு முடக்கி வருகிறது என்பதை நாம் அறிந்து வருகிறோம். இதை வைத்து கொண்டு தான் தமிழீழ அகதிகளும் தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை உள்ளாகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் பொறுப்பறிந்து தங்கள் நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழின படுகொலையில் காங்கிரசினுடைய பங்களிப்பை ஒருபொழுதும் மறந்துவிட முடியாது. இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர் உரிமையை மறுக்கின்ற அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் ஒருபொழுதும் மறுத்துவிட முடியாது. இந்த தேசிய கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்றன. இந்த தேசிய கட்சிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேர்தல் காலத்திலே தேர்தல் வாக்குகளை பெற விரும்புகிறவர்கள் அது குறித்தான விவரங்களை, விவாதங்களை நடத்த வேண்டுமே ஒழிய இது போன்ற ஆய்வுகளற்ற ஒரு கருத்துக்களை முன்வைப்பது என்பது இந்த எழுவர் விடுதலையில் செயல்படக்கூடிய அனைவருக்கும், விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று முயல்கின்ற அனைவருக்கும் பின்னடைவாக அமையும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சார், இவ்வளோ கான்ஸ்பிரசி சொன்னீங்க, இந்த கேஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது சொன்னீங்க. இருந்தும் வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு கிளைம் பண்ணுறது யாருக்கு ஆதரவாக இருக்கும், இல்லை அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த விடுதலையை தமிழர்கள் செய்தார்கள் என்று எந்த தமிழரும் சொல்லவில்லை. விடுதலை புலிகள் செய்தார்கள் என்று விடுதலை புலிகளும் சொல்லவில்லை. இந்த கொலையினுடைய சூத்திரதாரி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. ஆக அந்த சூத்திரதாரி யார் என்பதை சொல்லுவதற்கான துணிச்சல் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கொலைக்கான சூத்திரதாரியாக நாங்கள் சுப்பிரமணியசாமி உள்ளிட்ட நபர்களை, சர்வதேச சதிகள் இருப்பதை நாங்கள் பல இடங்களில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம்.
அது குறித்தான துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் அதை பேச முடியும். இந்த வழக்கினுடைய விவரங்களை அந்த இடத்துல இருந்தான் பேச முடியும். ஆனால் இந்த வழக்கை வைத்துக்கொண்டு, இந்த வழக்கின் விவாதங்களை வைத்துக்கொண்டு எழுவர் விடுதலையை தள்ளி போடுகின்ற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது, பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. இதில் காங்கிரஸ் இரட்டை வேடம் அடைந்து வருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் 2011 மூவரை தூக்கு கைடில் ஏற்பதற்காக ஏற்றுவதற்காக துடித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக இந்த இடத்தில் இந்த தேசிய கட்சிகளை நாம் எந்த இடத்திலும் நம்ப முடியாது, தமிழர்களுக்கு விரோதமாக இருந்து வருகிறார் என்பதை தான் நாங்கள் உறுதியாக சொல்லி வருகிறோம். ராஜீவ் கொலை என்று சொன்னாலே எழுவர் மீதான விவாதமும் விடுதலை புலிகள் மீதான குற்றச்சாட்டும் என்பதால் மைய விவாதமாக இருக்கிறது. யாரும் மறுத்துவிட முடியாது. பொத்தாம் பொதுவாக தமிழர்கள் செய்தார்கள் என்று யாரும் சொல்லிவிடுவதில்லை. அதை விடுதலை புலிகள் செய்தார்கள் அல்லது சிறையில் கூட எழுவர் செய்தார்கள் என்றுதான் பொது விவாதம் இருக்கிறது. ஆனால் அது இல்லை என்பதற்கான ஆதாரங்களால் குவிந்து கிடக்கின்றன. அதிகாரிகளும் மறுத்திருக்கிறார்கள். இதுவரை ஒரு ஆதாரத்தை கூட இந்த அரசு விசாரணை அதிகாரிகள் முன்வைக்கவில்லை. இது மட்டுமல்ல, விடுதலை புலிகளினுடைய தலைவர், மரியாதைக்குரிய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பகிரங்கமாகவே இந்த கொலை குற்றம் என்பது எங்கள் மீது வேண்டுமென்றே சுமத்தப்பட்டது என்பதை அறிவித்திருக்கின்றார். அவர்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சித்தாந்த தலைவராக இருந்த பாலசிங்கம் அவர்களும் இது குறித்து வெளிப்படையாக இந்த வழக்கில் நாங்கள் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம், இந்த ராஜீவ் கொலை என்பது சர்வதேச நலனுக்காக, பிராந்திய நலனுக்காக நடத்தப்பட்ட கொலை என்பதை நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றோம். ஆக அதுதான் விவாத பொருளாக இருக்க முடியும். பொத்தாம் பொதுவாக தமிழர்கள் செய்தார்கள் என்று குற்றச்சாட்டை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. அதை நாங்கள் மறுக்கின்றோம். ஈழப்பிரச்சனையிலும் ஈழப்படுகொலையும் வந்து அரசியல் தேர்தல் சமயங்களை பயன்படுத்தப்படுகிறது. ஈழ விடுதலை என்பது தமிழினத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அவசிய கோரிக்கை, அதை கைவிட்டு விட முடியாத கோரிக்கை. அது அரசியல் அல்ல, அது எங்களது விடுதலை வேட்கை. இலங்கையோடு சேர்ந்து வாழ முடியாது என்று ஜனநாயக ரீதியில் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் எடுத்த முடிவுகளை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அந்த மக்களினுடைய ஜனநாயக முடிவானது ஈழ விடுதலை என்பது, அதை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆக ஈழ விடுதலையை வைத்து கொண்டு எந்த அரசியலையும் நாங்கள் செய்வது என்பதை அனுமதித்து விட முடியாது. ஏன்னா ஈழ விடுதலை என்பது அரசியல் அல்ல, தமிழர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. தமிழர்களுடைய இன்றைய தேவை அது, அது தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. அது அரசியலுக்குரிய பொருள் அல்ல, அது தேர்தலுக்குரிய பொருள் அல்ல, அது வாக்கு சேகரிப்பதற்குரிய பொருள் அல்ல என்பதை நாங்கள் பகிரங்கமாக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். சார், நீங்களும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தான் செயல்படுறீங்க, தமிழ் தேசிய அரசியல் தான் முன்னெடுக்கிறீங்க. ஆனால் சீமான் வந்து தன்னோட எல்டிடியோட ரெப்ரசன்டேஷனாக முன்னெடுத்துக்கிறாரா? விடுதலை புலிகளை தவிர வேறு யாரும் பிரதிநிதிகள் கிடையாது என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு இயக்கத்திற்கு வேறு ஒருவர் பொறுப்பேற்றுவிட முடியாது. அப்படியான பொறுப்பேற்றல் என்பது சாத்தியம் என்றால் பிற கட்சிகளுக்கு நாங்களும் பொறுப்பேற்க முடியும், எங்கள் கட்சிகளுக்கு பிறர் பொறுப்பேற்க முடியும். அப்படியான ஒன்று எங்கும் சாத்தியம் கிடையாது. ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் உயிரை துச்சமென மதித்து நின்ற விடுதலை புலிகள் தான் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு பொறுப்பேற்பவர்கள். அவர்களை தவிர்த்து வேறு யாரும் பொறுப்பாளிகள் அல்ல. ஈழ விடுதலை போராட்டத்தில் நின்ற விடுதலை புலிகளுக்கான சார்பாக அல்லது அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேச முடியுமே ஒழிய, விடுதலை புலிகளாக நின்று பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பது மட்டுமல்ல, அதற்குரிய தகுதி யாருக்கும் கிடையாது. விடுதலை புலிகள் பிரதிநிதிகளாக பேசுவதற்குரிய தகுதி இங்கே யாருக்கும் கிடையாது. அது விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அவர்களும் தங்கள் இன்னுயிரை துச்சமென மதித்து தங்கள் தாய் நாட்டை விடுதலை செய்வதற்காக களத்தில் நின்றவர்களை ஒழிய, அவர்களை தவிர்த்து அவர்கள் பிரதிநிதியாக பேசுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சீமான் சொன்ன கருத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி கடுமையாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க, எல்லா தலைவர்களும் எதிர்க்கிறாங்க. நேற்று நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து 7 தமிழரை விடுதலை பண்ணால் நாங்களே கல்லால் அடித்து அவங்க தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. எழுவர் விடுதலை காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலையிலே துறை தெரியப்பட்டிருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தமிழர் விரோத கட்சி என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. காங்கிரஸ் கட்சியை போன்ற ஒரு ஆபத்தான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்க காரணத்தினால், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால், அவள் அரசியலை எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால், காங்கிரஸ் கட்சியை மறந்து விட்டோம் என்றோ அல்லது மன்னித்து விட்டோம் என்றோ காங்கிரஸ் கட்சி நினைத்துவிடக்கூடாது. இந்திய அளவில் துறை தெரியப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் மேலும் துறை தெரியப்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் தமிழர் விரோத நிலைப்பாடு தொடர்ச்சியாக எடுத்து வந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்தல் தோற்கடிக்கப்பட்டிருக்கீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எழுவர் விடுதலை குறித்து தடுக்கின்ற வகையில் காங்கிரஸ் கட்சி ஏதேனும் முயலும் என்றால் அது வருகின்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு பெருத்த பின்னடைவை தரும் என்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கும் பின்னடைவை தரும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளுக்கு எதிரான கருத்தை பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். விடுதலை புலிகள் இந்த படுகொலைக்கும் ராஜீவ் படுகொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்று கூறி பல ஆண்டுகள் ஆகின்றது. அந்த கட்சியின் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் கூறியிருக்கின்றார். தலைவர் பிரபாகரன் அவர்களே ஒரு பேட்டியிலே கூறியிருக்கின்றார். ஆனால் அதை மட்டுப்படுத்தும் விதமாக அதன் மூலியமாக மக்களுக்கு விடுதலை புலிகளிடம் ஏற்பட்டிருக்கின்ற நல்லெண்ணத்தை குலைக்கும் விதமாக சீமானவர்கள் இப்பொழுது கொன்றது விடுதலை புலிகள் போன்ற ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி மக்கள் மத்தியிலே விடுதலை புலிகள் மீதான அவதூறுகளை பரப்புவதற்கான வேலையை திட்டமிட்டே செய்து வருகின்றார் என்று குற்றம் சாட்டுகின்றேன். ஏனென்றால் விடுதலை புலிகள் 30 ஆண்டு காலமாக ஈழத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் தமிழர்களுக்குமான போர் தான் நடந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சீமான் 10 ஆண்டுகளாக அங்கே படுகொலை செய்தது சிங்களர்கள் அல்ல, தமிழர்களை படுகொலை செய்தது சிங்களர்கள் அல்ல, தெலுங்கர்கள் என்ற சிங்களர்களை காப்பாற்றும் முயற்சியை அவர் ஈடுபட்டார், நாம் கண்ணார பார்த்தோம். அதுபோல அவருடைய மாமனாராகிய திரு காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக தமிழக சட்டமன்றத்தில் இருந்த பொழுதுதான் தலைவர் பிரபாகரன் அவர்களை பிடித்து வந்து கைது செய்து தூக்கிலே இயற்ற வேண்டும் என்ற தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றிய சட்டமன்றத்தின் சபாநாயகர் திரு காளிமுத்து சீமான் அவர்களின் மாமனார் அவர்கள். அந்த காளிமுத்து அவர்களின் படத்தை போட்டு மொழிப்போர் தியாகி என்று தன்னுடைய நாம் தமிழர் மாநாட்டிலே தலைவர் பிரபாகரன் படத்திற்கு பக்கத்திலே வைக்கின்றார். அதுபோல தலைவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன ராஜீவ்காந்தி அனுப்பிய அமைதிப்படைக்கு ஆதரவு தெரிவித்த மாப்போசி அவர்களை தமிழ் தேசிய தந்தை என்று தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்களை ஒட்டி அவர்கள் படத்தை போஸ்டர் ஒட்டுகின்றார். இதுபோன்ற செயல்களில் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார். விடுதலை புலிகள் கருத்திற்கு எதிர்கருத்தை மக்களிடத்தில் பரப்புவதற்கும் திராவிடம் என்ற பெயரை சொல்லி திராவிட இயக்கங்களான கொளத்தூர்மணி, கூராமகிருஷ்ணன், ஆறுச்சாமி, தமிழ் தேசிய இயக்கத்தின் பொழிலன் போன்றவர்கள் எல்லாம் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் விடுதலை புலிகளுக்காக சிறையில் இருந்தவர்கள். அவர்களை எல்லாம் மட்டுப்படுத்திவிட்டு விடுதலை புலிகள் ஏதோ அந்த போர் முடிவுக்கு பின்பு சீமானிடத்திலே விடுதலை புலிகளை நடத்துவதற்காக அந்த திட்டத்தை விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை கையெழுத்து சென்றதைப் போல ஒரு போலி நாடகத்தை இங்கே நிறைவேற்றி வருகின்றார். சீமானுடைய வேலை விடுதலை புலிகளை வைத்து இறந்த ஈழ பிணங்களை வைத்து வெளிநாட்டிலே பணம் சம்பாதிப்பது பணம் பறிப்பது மட்டும்தான். அது பல பேர் குற்றச்சாட்டுகளை வெளிநாட்டிலிருந்தும் கூறியிருக்கின்றார்கள். இங்கே காவிரிக்காக இறந்த தம்பி விக்னேஷ் அவர்களின் அந்த தீயை வைத்து தன் உடலே தீயை வைத்து காவிரி நீரை கேட்டிருந்த விக்னேஷ் அவர்களின் தாய் கூறியிருக்கின்றார். அவனுடைய மகனின் பெயரை வைத்து விக்னேஷின் பெயரை வைத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களிடத்தில் பணத்தை பறித்திருக்கின்றார்கள் என்று, அந்த பணத்தை பறித்ததும் இல்லாமல் தன்னையும் மிரட்டுகிறார்கள் என்று அந்த தாய் விக்னேஷின் தாய் அந்த தியாக தம்பி விக்னேஷின் தாய் கதறி அழுதியிருக்கின்றார். அந்த காணொலிகளை நாம் பார்த்திருப்போம். சீமான் அவர்களின் முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து கொண்டிருக்கின்றது. விடுதலை புலிகளின் புலம்பெயர் கட்டமைப்பை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பதை நான் வன்மையான கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.